வணக்கம். மக்கள் ஓசையின் சிறப்பு செய்திகள். தனித்து வாழும் தாயான லோவின் குழந்தைகளின் பெயர்கள், புகைப்படங்கள் ஆகியவற்றை வெளியிடக் கூடாது என நீதிமன்றம் உத்தரவு. லோ சிங் ஆங்கின் குழந்தைகளின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்களை வெளியிடுவதற்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 2020 தங்கள் சொந்த தந்தையால் மதமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து குழந்தைகளின் இஸ்லாமிய பெயர்களும் இதில் அடங்கும். லோவுக்கும் அவரது முன்னாள் கணவர் முகமது நாகேஸ்வரன் முனியாண்டிக்கும் இடையேயான விவாகரத்து மனுவில் தலையிட பெர்லிஸ் இஸ்லாமிய சமய மற்றும் மலாய் சுங்க கவுன்சிலின் விண்ணப்பத்தின் விசாரணையின் போது அவர்கள் சார்பில் முன்னணி வழக்கறிஞர் அனீப் கத்ரி அப்துல்லாவின் கோரிக்கையை நீதிமன்றம் அனுமதித்தது. நாகேஸ்வரன் முனியாண்டியும் இன்று காணொலி மூலம் பேசினார். லோவின் வழக்கறிஞர் இதை எதிர்க்கவில்லை. பெர்லிஸ் இஸ்லாமிய சமய மற்றும் மலாய் சுங்க கவுன்சிலின் விவாகரத்து மனுவில் லோவுக்கு வழங்கப்பட்ட குழந்தைகளின் பராமரிப்பு விதிமுறைகளை மாற்ற முயல்கிறது. கவுன்சில் இஸ்லாமிய கல்வி மற்றும் பயிற்சியை 14 இரட்டை மகள்கள் மற்றும் 10 மகனுக்கு வழங்க முடியும் என்று தெரிவித்தது. பெர்லிஸில் உள்ள அவர்களின் தந்தையால் குழந்தைகள் இஸ்லாத்திற்கு மாற்றப்பட்டதால் அவ்வாறு செய்ததாக கவுன்சில் கூறியது. நீதித்துறை ஆணையர் எர்வோல் மார்டின் பீட்டர் தலையீடு செய்வதற்கான விண்ணப்பத்தை April 29 விசாரிக்க முடிவு செய்தார். லோவுக்காக ஸ்ரீமுருகன் அழகன் மற்றும் ஷம்ஷோர் சிங் ஆகியோர் ஆஜரானர். சுற்றுப்பயணிகள் வருகை. இந்த ஆண்டு மலேசியாவுக்கு 20 லட்சம் சுற்றுப்பயணிகள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுலா கலை கலாச்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி மக்களவையில் கூறினார். 20 லட்சம் சுற்றுப்பயணிகள் வருகை தருவதன் மூலம் நாட்டிற்குள் 6.3 பில்லியன் ரிங்கிட்டிற்கு மேலாக வருமானம் கிடைக்கும் என்றும் அவர் சொன்னார். April 1 தொடங்கி நாட்டின் அனைத்து எல்லைகளும் மீண்டும் திறக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்த நடவடிக்கை வாயிலாக COVID-19 நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கும் சுற்றுலாத்துறை துரிதமாக மீட்சி அடையும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களவையில் அரச உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்று அமைச்சர் பேசினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.